சின்னத்திரை பூக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலரான ஒரு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க யார், என்ன சீரியலில் நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சின்னத்திரை பூக்கள் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பங்களுடைய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்க ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய இனி சின்னத்திரை அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஜி தமிழில் மண்டே டு சாட்டர்டே நைட் 6:30 டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சீரியல் தான் பேரன்பு சீரியல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணவேணி அப்படிங்கிற ஒரு நியூ கேரக்டர் மூலமாக ஆக்ட்ரஸ் சபிதா ஆனந்த் வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கிருவர் சீசன் 1 அண்ட் சீசன் 2 இந்த ரெண்டு சீரியலுமே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஆகக்கூடிய சீரியல் வந்து பேரன்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து வானதியுடைய அம்மாவாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பர்டிகுலராக ஏன் அப்படி தோணுதுன்னா, இப்போ கதைக்களமானது அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. வானதியோட அம்மா யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, அமுதா வந்து இவங்களுக்கு வானதியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வந்து ரீல் அம்மாவாக வந்து செட் பண்ணி, அது கடைசியில் ஃபேக்குன்னு தெரிஞ்சு குலதெய்வ கோயிலில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஹரஸ்மெண்ட் போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வயசான ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், அவங்களுடைய கேரக்டர் நேம் எனக்கு தெரியல. அவர் வந்து அவருடைய கனவுல வந்து, நீ போய் வானதியோட அம்மாவை தேடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சாமியுடைய உருவத்தில் வந்து சொல்கிற மாதிரிலாம் வந்து கனவு அந்த மாதிரிலாம் ட்ரீம் சீக்வன்ஸ் வந்தது. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கலாமோ எனக்கு தோணுது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ராஜேஸ்வரிக்கு போட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கதையில் கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கும் ராஜேஸ்வரிக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சீன்ஸ்லாம் இருந்தது. என்னென்னா, ஏலம் எடுக்க போகும்போது இவங்களுக்கு கிடச்சிட்ற மாதிரியும் அதை வந்து ராஜேஸ்வரி விட்டு கொடுத்துட்ற மாதிரியும்லாம் சீன்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க வந்து கிருஷ்ணவேணி அப்படிங்கிற கேரக்டர் வந்து வானதிக்கு அம்மாவாக இருந்தால் கதையில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்னத்திரை பூக்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா?